பாக்கிநாதன் உயாந்தன், மாணவர் ஒன்றியம், யாழ்ப்பாண பல்கலைக்கழகம். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களால் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற சுழற்சி முறையிலான உணவு தவிப்பு போராட்டமானது இன்றைய தினம் 17வது நாளை கடந்திருக்கின்றது. அந்த வகையிலே நாளைய தினம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி ஒன்றினை எங்களுடைய வடகிழக்கு பல்கலைக்கழக மாணவ சமுதாயத்தினுடைய ஏற்பாட்டிலே அனைத்து அரசியல் கட்சிகளினுடைய பிரமுகர்கள் மற்றும் பொது அமைப்புகள், மத குருமார்கள் மற்றும் இளைஞர்களுடைய பங்கு பெற்ற மத்தியிலே நாளைய தினம் மிக பிரம்மாண்டமான மக்கள் எழுச்சி பேரணியானது இடம்பெற காத்திருக்கிறது. எவ்வாறு பொத்திவில் தொடக்கம் பொலிகண்டு வரையிலான மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணியானது இடம்பெற்று சர்வதேசத்துக்கு தமிழ் மக்கள் அனைவரும் ஒருமித்த குரலாக ஒழித்து காட்டினோமோ அதே போன்றதொரு நிலைப்பாட்டினை நாளைய தினமும் நடைபெற இருக்கின்ற இந்த பேரணியிலே எந்தவித வேறுபாடுகளுமின்றி, கட்சி வேறுபாடுகளின்றி அனைவரும் ஒட்டுமொத்தமாக இந்த பேரணியிலே கலந்து கொண்டு எங்களுடைய ஒருமித்த தேசியத்தினுடைய தமிழ் தேசியத்தினுடைய நிலைப்பாட்டை ஒருமித்த குரலாக பறைசாற்றுவதற்காக உங்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றார்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள். இன்று பல்கலைக்கழக மாணவர்கள் அவர்களுடைய வேண்டுகோளின்படி குறிப்பாக ஜெனீவாவிலே மனித உரிமை பேரவையில் இலங்கை தொடர்பான தீர்மானத்தில் இலங்கை மீது இன அழிப்பு நடவடிக்கைகளுக்கு எதிராக இனப்பிரச்சினை தீர்க்கப்படாத காரணத்துக்கு நீதி கோரி இந்த நாட்டிலே போர்க்காலத்திலும் முன்னும் அதற்கு பின்னரும் லட்சக்கணக்கான மக்கள் இந்த இனப்பிரச்சினை தீர்க்கப்படாத காரணத்தினால் போராட்டங்களிலும் போர்களிலும் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு குறிப்பாக போர்க்காலத்தில் இராணுவத்தினரால் பல குற்றங்கள் போர்க்குற்றங்கள் இழைக்கப்பட்டிருக்கிறது என்று மனித உரிமை பேரவை ஆணையகத்தினாலே குற்றங்கள் சுமத்தப்பட்ட நிலைமையில் இப்பொழுது 46வது மனித உரிமை பேரவை மகாநாடு பேரவை நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் எங்களுடைய இளைய சமுதாயம், மாணவ சமுதாயம் அந்த சபையிலே மனித உரிமை பேரவையிலே இலங்கை அரசாங்கத்தின் மீது கொண்டுவரப்படுகின்ற தீர்மானம் ஒரு காத்திரமானதாக, இலங்கை அரசாங்கம் நடைபெற்ற குற்றங்களுக்கு பதில் சொல்லுகின்ற கடப்பாட்டை நிரூபிக்கக்கூடிய வகையில் அதற்கு அப்பால் இலங்கை அரசுக்கு எதிரான ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணை இடம்பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் இந்த இளம் சமுதாயம் ஒரு போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு மாணவ சமுதாயம், ஒரு இளம் சமுதாயம் கடந்த கால போராட்டங்களின் தொடர்ச்சியாக குறிப்பாக சென்ற மாதம் மூன்றாம் தேதி முதல் 7ஆம் தேதி வரைக்கும் ஒரு மாபெரும் பேரணி வரலாற்றில் பதியப்பட்டிருக்கின்றது. அதற்கு பின்னர் மனித உரிமை பேரவை தீர்மானத்தை ஒட்டி, இலங்கை மீதான தீர்மானத்தை ஒட்டி அதை பலமடைய செய்ய வேண்டும், அவர்கள் பதில் சொல்லுகின்ற கடப்பாட்டை நிறைவேற்ற வேண்டும், இனப்பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும், போர்க்குற்ற விசாரணை இலங்கை அரசுக்கு எதிராக தீர்மானித்து பதில் சொல்லுகின்ற கடப்பாட்டை நிறைவேற்ற வேண்டும் என்ற காரணங்கள் இன்றைக்கு பல சர்வதேச நாடுகளினால் மனித உரிமை பேரவை தீர்மானத்திலே வாக்களிக்கின்ற தகுதி கொண்ட நாடுகளினால், அதுவும் பிரித்தானியாவுடைய தலைமைத்துவத்திலே 5 நாடுகள் ஒரு மனித உரிமை பேரவைக்கான தீர்மானத்தை கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மனித உரிமை பேரவையில் சில வரன்முறைகள் இருக்கின்றன. அந்த வரன்முறையில் ஒரு குற்றவியல்
சர்வதேச நீதிமன்றத்திற்கு முன்னா ஒரு குற்றவியல் பிரேரணையை கொண்டு வருவதில் மனித உரிமை பேரவைக்கு சில விதிமுறைகள் இருக்கின்றன. அவ்வாறு ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவதில் விதிமுறைகளின்படி சில சந்தர்ப்பங்கள் இல்லாமல் இருக்கக்கூடும். அவ்வாறான ஒரு தீர்மானங்கள் வர வேண்டியிருந்தாலும் அந்த சபையிலே இருக்கின்ற 47 நாடுகளில் பெரும்பாலானவர்கள் ஆதரிக்கின்ற ஒரு சூழ்நிலை தேவைப்படும், ஆதரிக்க வேண்டியிருக்கும். மனித உரிமை பேரவையுடைய விதிமுறையின்படி சர்வதேச நீதிமன்ற விசாரணை ஒன்றுக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்கின்ற பல பாதகமான தடைகளாக பல விதிமுறைகள் இருக்கின்றன. அதன்படியால் சர்வதேச மனித உரிமை பேரவையினுடைய ஆணையாளர் முன்னரை விட மிக காத்திரமான ஒரு அறிக்கையை அங்கே சமர்ப்பித்திருக்கின்றார். அதில் குறிப்பாக இலங்கை போர்க்குற்றங்கள் இழைத்திருக்கின்ற என்பதை தெளிவாக குறிப்பிட்டு சர்வதேச நீதிமன்றத்தில் அவர்கள் விசாரிக்கப்பட வேண்டும் என்பதையும் அந்த அறிக்கையிலே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதன்படி அந்த அறிக்கையை இந்த 47 நாடுகளுக்கு அப்பாலும் இருக்கின்ற சூப்பர் பவர்ஸ் என்று சொல்லுகின்ற நாடுகள் அவர்கள் மனித உரிமை பேரவைக்கு அப்பால் அவர்கள் சர்வதேச நீதிமன்றத்தில் குற்றவியல் விசாரணைக்கு ஒரு தீர்மானத்தை பாதுகாப்பு சபையில் கொண்டு வர முடியும். அப்படி அந்த பாதுகாப்பு சபை ஒரு தீர்மானத்தை எடுப்பது மிக 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 ஒரு சவாலான விடயமாக இருக்கும். வல்லாண்மை நாடுகள் தங்களுடைய வீட்டு அதிகாரத்தை ரத்து அதிகாரத்தை பாவிக்கின்ற சந்தர்ப்பங்களும் ஏற்படலாம். அவ்வாறான நிலைமைகளையும் நாங்கள் கருத்திலே கொண்டு சர்வதேச சமூகத்தின் நிபுணத்துவம் வாய்ந்த இவ்வாறான தீர்மானங்களை கொண்டு வருவதற்கு உதவியாக இருக்கக்கூடிய நிபுணத்துவம் வாய்ந்தவர்களுடைய அனுசரணையையும் பெற்று அண்மை காலத்தில் மியான்மருக்கு எதிராக சிரியாவிலே நடந்த சம்பவங்களுக்கு குற்றவியல் சம்பவங்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட தீர்மானங்களை போல பாதுகாப்பு சபைக்கு அப்பாலும் ஒரு நாட்டுக்கு எதிராக குற்றவியல் விசாரணைகள் நடத்துவதற்கான பொறிமுறைகளை கொண்டு வரலாம் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறாயினும் எங்களுடைய முயற்சிகளின் காரணமாக நாங்கள் அந்த சபையிலே ஒரு உறுப்பு நாடு அல்ல, உறுப்பு உரிமை உள்ளவர்கள் அல்ல. எங்களுக்கு சாதகமாக பல நாடுகள் அந்த முயற்சியில் ஈடுபட வேண்டும். மனித உரிமை சபைக்கு அப்பால் குற்றவியல் பிரேரணைகளை கொண்டு நீதிமன்றங்களிலே சர்வதேச நீதிமன்றத்திலே கொண்டு வரக்கூடிய அல்லது அந்த நாடுகளுக்கு எதிரான பொருத்தமான தீர்மானங்களை எடுக்கக்கூடிய பொறிமுறைகளை கொண்டு வரக்கூடிய நிபுணத்துவத்தை நாங்கள் பெற வேண்டும். அந்த பிரேரணையை நிறைவேற்றக்கூடிய நாடுகளுடைய அனுதாபத்தை ஆதரவை நாங்கள் பெற வேண்டும். அதற்காக இந்த மனித உரிமை பேரவை தீர்மானத்துக்கு அப்பாலும் நாங்கள் செல்ல வேண்டுமானால் நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் அதைவிட புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கின்ற எங்களுடைய மக்கள் நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் இலங்கையிலே இருக்கின்ற தமிழர் தேசியத்தை அடிப்படையாக கொண்ட அமைப்புகள் அரசியல் இயக்கங்கள் ஒன்றுபட்டு ஒரே குரலில் சர்வதேச நிபுணத்துவ ஆலோசனைகளை வழங்கக்கூடியவர்களை நாங்கள் அணுகி இலங்கையின் போர்க்குற்றங்களுக்கு எதிராக பொருத்தமான பொறிமுறைகளை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு அவ்வாறா தீர்மானங்களை எடுப்பதற்கு நாங்கள் முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்பது ஒரு நீண்ட கால நடவடிக்கைகளாக இருக்கும். அதற்காக நாங்கள் முயற்சிகள் எடுக்க வேண்டும், ஒன்றுபட்டு நாங்கள் முயற்சிகள் எடுக்க வேண்டும்.
புலம்பெயர்ந்த சமூகத்திலும் சர்வதேசத்திலும் இலங்கையிலும் நாங்கள் அனைவரும் ஒரே குரலில் நிபுணத்துவம் வாய்ந்தவர்களை அணுகி வல்லாண்மை கொண்ட சர்வதேச சூப்பர் பவர்ஸ் என்று சொல்லுகின்ற பலம் மிக்க நாடுகளை அணுகி இவ்வாறான தீர்மானங்களை எடுப்பதுதான் பொருத்தமான ஒரு தேவையாக இந்த சந்தர்ப்பத்திலே இருப்பது என்பதை நாங்கள் முன்மொழிய வேண்டும் அவரது செய்ய வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். ஒற்றுமையாக நாங்கள் செயல்பட வேண்டும் என்று நினைக்கின்றோம். அதற்காக நாங்கள் இந்த நாட்டிலும் இவ்வாறான கிளர்ச்சிகள் இவ்வாறான பேரணிகள் ஒன்றுபட்ட போராட்டங்களை முக்கியமாக இந்த நாட்டின் இன விடுதலைக்காக தமிழர் தேசத்திலே தமிழ் மக்கள் தங்களை தாங்களே ஆளுகின்ற ஒரு அரசியல் தீர்வுக்காக நாங்கள் போராட வேண்டியவர்களாக செயல்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்திலே குறிப்பிட விரும்புகிறேன். அதற்கு நாங்கள் ஒன்றுபட்டு சர்வதேசத்திலும் இலங்கையிலும் நாங்கள் செயல்படுவதுதான் மிக அவசியமானது என்பதை நான் கூறிக்கொண்டு இன்று இந்த இளம் சமூகத்தோடு பல்கலைக்கழக சமூகத்தோடு நானும் இந்த போராட்டத்திலே பங்கு பெற்றுகின்ற ஒரு செய்தியை நான் சொல்லுகின்றேன். நேற்று முன்தினம் நான் ஒரு அறிக்கையையும் அதற்காக வெளியிட்டிருக்கின்றேன். இவ்வாறான போராட்டங்களில் ஈடுபடுகின்ற இந்த இளம் சமுதாயத்தையும் போராடுபவர்களையும் நாங்கள் ஆதரித்து நிற்க வேண்டும், ஊக்கமளிக்க வேண்டும். அது சர்வதேசத்துக்கு இந்த செய்தி செல்ல வேண்டும். அதன் மூலம் நாங்கள் எவ்வாறான ஒரு இலக்கை எதிர்பார்க்கின்றோமோ அந்த இலக்கை நாங்கள் அடையக்கூடியதாக எங்களுடைய ஆதரவும் எங்களுடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்பதைத்தான் நான் இந்த சந்தர்ப்பத்தில் இங்கே நான் இந்த இளம் சமூகத்தோடு கூடியிருந்து சொல்லுவதற்கு என்னால் முடிந்திருக்கின்றது. இது இன்றோடு முடிகின்ற போராட்டம் அல்ல, இது ஒரு நீண்ட போராட்டமாக இருக்கும். சர்வதேசத்திலே தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கு இலங்கை அரசு ஏற்கனவே எடுத்த தீர்மானங்களிலிருந்து விலகி இருக்கிறது. அதை இப்பொழுது தேத மனித உரிமை பேரவை ஆணையாளருடைய காத்திரமான அந்த அறிக்கையை கூட நிராகரித்து நிற்கின்றார்கள். ஆனபடியால் நாங்கள் இவற்றுக்கு அப்பால் சென்று நாங்கள் தீர்மானங்களை எடுத்து இலங்கை அரசுக்கு எதிரான தீர்மானங்களை எடுப்பதன் மூலம் இந்த நாட்டின் இனப்பிரச்சினை தீர்மானிக்கக்கூடிய இனப்பிரச்சினைக்கான தீர்மானங்களையும் நடைமுறைப்படுத்தக்கூடிய இலக்கை நாங்கள் அடைவதற்கு அனைத்து நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்.